ஜெயிச்சிருவன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். கோவையின் முதல் பெண் ஓட்டுநர், அசால்ட்டாக கலக்கும் இளம் பெண். புதிய தலைவி ஷர்மிளா தான். பேருந்தை அசால்ட்டாக வளைத்து ஓட்டும் ஷர்மிளா ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார். பேருந்தை கடந்து வருவோரும் போவோரும் ஒரு நிமிடம் நின்று ஷர்மிளாவுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டுதான் நகர்கிறார்கள். காந்திபுரம் பேருந்து நிலையத்தின் புதிய ஸ்டார் ஆகிவிட்டார் ஷர்மிளாவுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பாக ஷர்மிளாவை நேரில் சந்தித்த போது அவர் கூறியது, என் நேம் ஷர்மிளா, நான் ஆல்ரெடி வந்து டியூட்டி கேட்டிருந்தேன். போன மகளிர் தினத்தனைக்கு எனக்கு போட்டிருந்தாங்க, எல்லா சேனல்லையும் எனக்கு டியூட்டிக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக கேட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா VV 27 வந்துட்டு காந்திபுரம் டு சோமனூர் வழியில டியூட்டி கொடுத்துருக்காங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அடிச்சுக்க முடியாது, பட் இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். டிரைவர்ஸோட சப்போர்ட் மூலமா, எங்க டாடி மம்மியோட சப்போர்ட் மூலமா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயமா நினைக்கிறேன். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதே பெரிய சந்தோஷம். இல்ல, நான் அது பழகி இருந்த சீட்ல உட்காந்துட்டு தானா பழகி பேச தெரியல. ஒரு ஃபீல் இல்ல, நான் எல்லா கேரும் எடுத்து பாத்துக்கிறாங்க, அதனால பெருசா தெரியல. உற்சாகமாக பேச துவங்கிய அவர் ஆட்டோ ஓட்டுநராக தனது தந்தை மகேஷ் தான் தனக்கு ஊக்கம் அளித்தார் என்று கூறுகிறார். தனது தந்தை ஓட்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆட்டோவை ஓட்டி பார்த்த ஷர்மிளா தந்தைக்கு துணையாகவும் ஆட்டோ ஓட்டி இருக்கிறார். பேருந்து ஓட்டுநராக வேண்டும் என்பதை தன்னுடைய கனவாக கொண்ட ஷர்மிளா கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான முறையான பயிற்சி பெற்று உரிமமும் பெற்றுள்ளார். ஆண்கள் மட்டுமே அதிகம் இருக்கும் கனரக வாகன ஓட்டுநர் பணியில் தனக்கான முத்திரையை பதிக்க வேண்டும் என்கிறார் ஷர்மிளா. டிரைவர் என்றாலே சமூகத்தில் பலரும் முகம் சுழிப்புடன் தான் பார்ப்பார்கள். ஆனால் எனக்கு எந்த வேளை எல்லோரும் குறைவாக பார்த்தார்களோ அதன் மீதுதான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதில் சாதித்து காட்ட வேண்டும் என்று முகம் மிளிர சொல்கிறார். 7வது வகுப்பு வரை படித்து கொண்டிருந்த போது எனக்கு டிரைவிங் மீது ஆர்வம் வந்துவிட்டது. வீட்டிலும் உனக்கு எதில் விருப்பமோ அதை செய் என்று கூறிவிட்டனர். கனவுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்து விட்டது அல்லவா, அடுத்து தூள் கிளப்பி விட்டார். அப்போதான் பேருந்து கையில் எடுத்திருக்கிறேன். ஆனால் 2019 முதலே கோவையில் ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறேன் என்கிறார் ஷர்மிளா. தான் கனரக வாகன உரிமம் பெறுவதற்கு என் அப்பா தான் முழு காரணம் என்று கூறுகிறார். நீ சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சாதிச்சிரு. கோயம்புத்தூர்ல என் பொண்ணு தான் முதல் பொன் பஸ் டிரைவர் என்று பெருமையாக சொல்லுவேன் என்றார். 1000 பேர் 1000 விதமா பேசினாலும் இந்த காக்கி சட்டைய போட்டுக்கிட்டதுக்கு பிறகுதான் முடியலன்னு நான் எதையுமே கைவிட்டதில்லை என்று காலரை தூக்கி விட்டு சொல்கிறார் ஷர்மிளா. பேருந்து பயிற்சிக்கு செல்ல ஆரம்பித்த போது நகைப்பும் ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் இன்று வியப்பாக பார்க்கிறார்கள். ஓட்டுநர் பயிற்சி முடிந்ததும் அரசு வேலைக்காக காத்திருக்காமல் VV டிரான்ஸ்போர்ட் என்ற தனியார் நிறுவனம் அளித்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி களத்தில் இறங்கி கலக்கி வருகிறார் ஷர்மிளா. கோவையின் ரூட் தலைவியாக மாறியுள்ள ஷர்மிளா இயக்கும் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவி ஒருவர் கூறுகையில், வழக்கமாக ஆண்கள் மட்டுமே பேருந்து இயக்குவது பார்த்துள்ளேன், தற்போது முதன் முதலில் இளம் பெண் ஒருவர் பேருந்து ஓட்டுவது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்றார். அதே வேளையில் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஷர்மிளா திகழ்கிறார். மேலும் ஆண் ஓட்டுநர்களிடம் பேச தயங்க இருக்கும் பெண் ஓட்டுநரிடம் எளிதில் அணுகி பேசிவிட முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது கோவையின் டாப் ஆஃப் தி டவுன் ஆகியிருக்கிறார் ஷர்மிளா. அவரது கனவுகள் ஈடேற எங்கள் ஆப்லர் ஹெச்சி கனடா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறோம். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
HD Canada and press the bell icon to get new video updates.